எப்பா காரு? நம்ம கார் தான். நீ தான் சிரிக்கிறியா? நல்ல காலம் ஏதோ எரிக்குஞ்சு டயர்ல மாட்டிக்கிட்டாக்கன்னு பயந்து போயிட்டேன். ஏதப்பா காரு? நான் வாங்கிட்டேன். நேற்று ஒண்ணு எங்களோட சத்திரத்துல சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு காரை வாங்கிட்டேங்கிறேன். எதுப்பா காரு? மார்வாடி கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கிறேன். சொந்தத்துக்காக சொகத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்ல, டாக்ஸியா விட்டு சம்பாதிக்க போறேன். இந்த பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், இன்னையில இருந்து இந்த சத்திர தடுக்கிறவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை, நடந்து நடந்து போக வேண்டியது இல்ல, நம்ம டாக்ஸி தான் உங்களுக்கு ஃப்ரீ. சின்னமா சின்னமா, ஹார்மோனியம் குடுத்துட்டாரா? அந்த கூட்டம் அப்படியே இங்க வா. இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா, இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா, அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா, அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா, அப்பா உருவமானதடா, ஓப்பா உருவமானதடா, அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா, இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதா. ஆசையிலே காக்கையடா, அலைவதிலே கழுதையடா, பாசில்லாத வேளையிலே கடவுளுக்கே பூதையடா, தந்திரத்தில் நரிகளடா, தன்னலத்தில் புலிகளடா, அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா, இங்கே கூட்டமாக வாழ சொன்னால் ஓட்டை சொல்லுமடா, எதிலும் ஓட்டை சொல்லுமடா, நாட்டில் வாட்டம் வந்து சேரும் போது கூட்டம் கூடுமடா, ஒன்றாய் பார்த்து பாருமடா, இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா, அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா. முகத்தில் பாதி வாயிருக்கும் முக நீளம் நாத்திருக்கும், முதுகிலே கண்ணிருக்கும் மூளையிலே மண்ணிருக்கும், மனத்திலே பேயிருக்கும் மறையாத நோயிருக்கும், வனத்திலே விட்டுவிட்டால் மிருகமெல்லாம் வரவேற்கும், வனத்திலே விடுவதற்கு வால் மட்டும் இல்லையடா. இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா, அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா.